அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது மேச ராசிக்காரங்களுடைய முழு வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். இந்த ஜோதிடத்தை நமக்கு கணித்து கொடுத்தவர் ஜோதிட வித்வான் ஏ பிரகஸ்பதி ஐயா. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அவங்களுடைய நட்சத்திரங்கள் தகுந்தாற் போல பிரித்து குறிப்பிடுறோம். முதலாவது அஸ்வினி 1 பாதத்துல பிறந்தவங்க. இவங்களுக்கு பிறந்தது ஆரம்பிக்கக்கூடிய திசை கேது திசையா இருக்கும். கேது திசையில சுமார் 6 வரை இவங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல இவங்க குடும்பத்துல வருமானம் வர்றதும் செலவாகிறதுமாவே இருக்கும். 5-6 காலங்கள்ல இவங்களுக்கு அடிக்கடிக்கு பிரச்சனைகள் வரும். தாய் தந்தையருக்கு பலவிதமான கஷ்டங்கள் உருவாகும். பணவிரயம் ஏற்படும். எதிரிகள் தொல்லை உண்டாகும். கடன் தொல்லை ஏற்படும். எதிர்பாராத கண்டங்களும் வரக்கூடும். 7-27 சுக்கர திசை நடைபெறும். இந்த ஜாதகக்காரர்களுக்கு 9 மேற்கூறிய தீய பலன்களே தொடர மாதிரி இருக்கும். அதற்கு மேல படிப்படியா இவங்களுடைய தாய் தந்தையருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வாகன சேர்க்கை, தொழில் மேன்மை, தன விருத்தி, ரோக விருத்தி, கல்வி மேன்மை போன்றவை ஏற்படக்கூடும். இவங்களுக்கு 25-26 திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வாலிப பருவத்திலே இவங்க திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிற மாதிரியே இருக்கும். 26-32 முடிகிற வரை சூரிய திசை நடைபெறும். இந்த நேரத்துல இவங்க தொழில முன்னேற்றம் அடைவாங்க. தன விருத்தி ஏற்படும். வீடு வாகன சேர்க்கை உண்டாகும். உடல் நலம் நல்லாவே இருக்கும். கணவன் மனைவி பாசம் அதிகரிக்கும். நண்பர்கள் ஆதரவும் புகழ் கீர்த்தி உண்டாகிற மாதிரி இருக்கும். 32-42 இவங்களுக்கு சந்திர திசை நடைபெறும். இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் சுப விரயங்கள் அதிகரித்து காணப்படும். இடையிடையே சளி, தொல்லை, ஜுரம், சீதபேதி போன்ற நோய்களும் இவங்களுக்கு வரக்கூடும். 40-42 இவங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன செலவினங்களும் பணப்பிரச்சனைகளும் நோய் தொல்லைகளும் வந்து மனதை நோகடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. 42-49 செவ்வாய் திசை நடைபெறும். இதுல முற்பாதியில மத்தியமான பலனும் பிற்பாதியில நல்ல யோக பலனும் ஏற்படக்கூடும். பிற்பாதியில நல்ல தொழில் மேன்மை, தன விருத்தி, புத்திர விருத்தி, வீடு வாகன சேர்க்கை போன்ற நல்ல பலன்கள் ஏற்படக்கூடும். எடுத்த காரியத்துல வெற்றி பெறுவாங்க. 49-67 இவங்களுக்கு ராகு திசை நடைபெறும். இதுல முற்பாதியில நல்ல பலன்கள் நிறையவே நடைபெறக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிற்பாதியில பலவீனம், மனச்சோர்வு, புத்திர விரோதம், நோய் தொல்லை போன்றவை ஏற்படும். 67 மேல ஆயுள் முடிவு வரை குரு திசை இவங்களுக்கு நடைபெறும். கடைசி காலத்துல இவங்க மன சந்தோஷமாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளோட அன்பும் ஆதரவு கிடைக்கும். அடுத்தது அஸ்வினி 2 பிறந்தவங்க. இவங்களுக்கு 4.5 கேது திசை நடக்கும். இந்த ஜாதகக்காரங்க குடும்பத்துல பொருளாதாரம் படிப்படியா சரிந்து கொண்டே இவங்களுக்கு வரும். இந்த குழந்தை அடிக்கடிக்கு நோய் தொல்லைகள் வந்து தொல்லை தரக்கூடிய நிலையிலே இருக்கும். குழந்தையோட 4-5 காலத்துல குடும்பத்துல எதிர்பாராத பிரச்சனைகளும் வீண் செலவுகளும் கடன் தொல்லைகளும் சத்ரு தொல்லையும் வந்து தொல்லை தர மாதிரி இருக்கும். 4.5-20 இவங்களுக்கு சுக்கர திசை நடைபெறும். இந்த திசையோட முற்பாதியில குடும்பத்துல வருமானம் அதிகரிக்கும். செலவாகிற மாதிரி இருக்கும். அதாவது நல்லதும் கெட்டது கலந்தே இருக்கிற மாதிரி இருக்கும். வயதானவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொண்டாதி தோஷம் உண்டாகும். அதனால மரணம் ஏற்படும் கூட வாய்ப்புகள் இருக்கு. ஜாதகர் படிப்புல சுமாராக இருப்பாங்க. இருந்தாலுமே கல்வியில படிப்படியா முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் இவங்ககிட்ட காணப்படும். 24 6 சூரிய திசை இவங்களுக்கு நடைபெற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டம் இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஜாதகரோட படிப்பை வெற்றிகரமா முடிப்பாங்க. நல்ல வேலை அமையும். 27-28 இவங்களுக்கு திருமணம் நடைபெறும். 30 முடிவதற்குள்ளார குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஐப்பசி மாதத்துல பிறந்தவரா இருந்தா 30 குடும்பத்துல குழப்பம், சண்டை, சச்சரவு, வைத்திய செலவு, வேலை பிரச்சனைகள் வரவும் வரும். 30.5 10 இவங்களுக்கு சந்திர திசை நடைபெறும். இந்த காலகட்டத்துல நல்லதும் கெட்டதும் கலந்த பலனை கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் வந்து விலகிற மாதிரி இருக்கும். குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். குழந்தைகளோட படிப்புக்கும் துணிமணி செலவுகளுக்கும் பொருளாதார பற்றாக்குறை நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. 40 7 இவங்களுக்கு செவ்வாய் திசை நடைபெறும். இந்த காலகட்டத்துல ஓரளவு நல்ல பலன்களை பெறக்கூடும். தொழில் மேன்மை, தன விருத்தி, வாகன சேர்க்கை, புத்திர விருத்தி, காரிய வெற்றி போன்ற நல்ல பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும். 47 பணம் மிச்சத்துக்கு வரும். இவங்களோட புகழ் கௌரவம் அந்தஸ்து உயரும். 47-18 ராகு திசை நடைபெறும். இதுல முற்பாதி ஓரளவு நல்ல பலன்களும் பிற்பாதியில கொஞ்சம் பிரச்சனைகளும் வர மாதிரி இருக்கும். பிள்ளைகள், தொழில், திருமண விஷயங்கள் போன்றவற்ற நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். குழந்தை வாயில சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
ராக திசையோட பிற்பாதையில தொழில் முடக்கம், பண முடக்கம், காரிய தடை, உடல் உபாதை, மனக்கஷ்டங்கள் போன்ற தீய பழக்கங்கள் வரும். 65 வயதுக்கு மேல் குரு திசை இவங்களுக்கு நடைபெறும். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும். நோய்கள் வந்தாலுமே இவரை கவனிப்பதற்கு உற்றார் உறவினர்கள் இவங்க கூட இருப்பாங்க. இவங்களுக்கு நிம்மதியாக மறித்து சிவலோக பதவியை அடைவாங்க. அடுத்தது அஸ்வினி 3வது பாதத்தில் பிறந்தவங்க. இவங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய திசை கேது. அதாவது இவங்க பிறக்கும் போதே கேது திசை இருக்கும் சுமார் 2.5 வருடங்கள் வரை. இவங்க பிறந்தபோது படிப்படியாக கெட்ட பலன்கள் நடைபெறும். இவங்களுக்கு 2-3 வயது வரை குடும்பத்தில் செலவுகள் வந்து தொல்லை கொடுக்கும். குடும்ப செலவை சரிகட்ட முடியாத நிலைமைக்கு இவங்க வருவாங்க. இந்த குழந்தையினால தந்தை கடன்பட நேரிடும். பேய், பிசாசு, பீடை, விஷக்கடி, தொல்லை முதலியவற்றால் நிறைய சிரமங்களும் படுவாங்க. இந்த ஜாதகருக்கு அடிக்கடி காய்ச்சல்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. 2.5 வயதுலேருந்து 20 வயது வரை இவங்களுக்கு சுக்கர திசை நடைபெறும். இந்த திசையில் முற்பாதியில் இவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலுமே பிற்பாதியில் இவங்களுக்கு நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். தாய் தந்தையருக்கு ஓரளவு நல்ல வருமானம் வரும், நல்ல தேகம் இருக்கும், மன நிம்மதி உண்டாகும், சொந்த வீடு, காரு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். கடன் நிவாரணம், சத்ரு ஜெயம், உறவினர்கள்கிட்ட ஆதரவு எல்லாமே ஏற்படும். 22.5 வயது முதல் 6 ஆண்டுகள் சூரிய திசை நடைபெறும். இந்த காலகட்டத்தில் 25ல் இவருக்கு நல்ல வேலையும், 27-28ல் இவங்களுக்கு திருமண வாழ்க்கையும், இல்லற வாழ்க்கை ஓரளவு சந்தோஷமாகவே இவங்களுக்கு அமையும். வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலுமே உடனடியாக விலகிடும். வயது 28-29ல் தொழில்துறையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், எதிர்பாராத விரயங்களும் நோய் தொல்லைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 28-38 வரைக்கும் இவங்களுக்கு சந்திர திசை நடைபெறும். இந்த தசையில் சுமாரான பலன்களே நடைபெறும். இக்காலத்தில் தாய் வழி உறவினர்கள் தொல்லை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, குழந்தை விஷயமா மருத்துவ செலவுகள் செஞ்சாங்கன்னா ஒரு சிலருக்கு பெண்கள் தொல்லை கொடுக்குற மாதிரி இருக்கும். சத்ரு தொல்லை முதலியும் வந்து விலகிற மாதிரி இருக்கும். சந்திரன் பாவிகள் கூடியிருந்தாலுமே மேற்கூறிய தொல்லைகளும் இவங்களுக்கு வர மாதிரி இருக்கும். 38-7 வருடங்கள் இவங்களுக்கு செவ்வாய் திசை நடைபெறும். இந்த காலத்தில் பெரும்பாலான நல்ல பலன்களை நடைபெறும். தொழில் மேன்மை, தனவிருத்தி, குடும்ப மேன்மை, உறவினர்கள் ஆதரவு எல்லாமே கிடைக்கும். 45-5 வருடங்களிலிருந்து கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் ராக திசை நடைபெறும். ராக திசை முற்பாதியில் ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும், பிற்பாதியில் தீய பலன்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். 63 வயதுல இருந்து 16 ஆண்டுகள் குரு திசை நடைபெறும். இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு பிள்ளைகளோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும். பணப்பிரச்சனை இருக்காது. தேகம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். மரணம் வந்தாலும் நல்லபடியாகவே வரும். அடுத்தது அஸ்வினி 4வது பாதத்தில் பிறந்தவங்க. இவங்களுக்கு பிறந்த 1 வருடம் வரை கேது திசை நடைபெறும். பிறக்கும் போதே குடும்பத்தில் பலவிதமான கஷ்டங்களும், பண விரயங்களும், நோய் தொல்லைகளும், சத்ரு தொல்லைகளும், கடன் தொல்லைகளும் வந்து ஆட்டி படைக்கும். ஜாதகருக்கு 3 வயது முடிகிற வரைக்கும் தீய பலன்களே தொடரும். 1 முதல் 21 வயது முடிகிற வரைக்கும் இவங்களுக்கு சுக்கர திசை நடைபெறும். 20 ஆண்டுகள் நடைபெறும். சுக்கர திசை முற்பாதியில் குழந்தைக்கு அடிக்கடி நோய்கள் தொல்லைகள் வந்து விலகும். குடும்பத்தில் சுபவீரங்களை அதிகரித்து சத்ரு தொல்லைகள் உண்டாக்கி இவங்க காரிய தடை, பண முடுக்கம் வந்து விலகிற மாதிரி இருக்கும். சுக்கர திசை பிற்பாதியில் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம், பண மிச்சம் வரும். வீடு, வாகன வசதிகள் ஏற்படும். ஜாதகர் படிப்பில் நல்லாவே படிப்பாங்க. ஆசிரியர்களோட பாராட்ட பெறுவாங்க. தான் எடுத்த படிப்பில் அதிக மார்க் பெற்று நல்ல வெற்றியோடையோ தனது கல்வி முறையை முடித்துவாங்க. 21 வயது முடிஞ்ச பிறகு 27 முடியும் வரை இவங்களுக்கு சூரிய திசை கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் நடைபெறும். இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். 25-27க்குள்ளே இவங்களுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை சந்தோஷமாகவே அமையும். 27-10 ஆண்டுகள் 37 வயது வரைக்கும் இவங்களுக்கு சந்திர திசை நடைபெறும். இந்த அம்சத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று திகழ்ந்தால் இந்த காலகட்டத்தில் நன்மை தீமை கலந்து சமமான பலன்களை கொடுக்கும். உடம்புல அடிக்கடிக்கு சில பிரச்சனைகள் வரும். இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய தாய் தந்தருக்கு உடலில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. 37 வயது முடிகிற வரைக்கும் 44 வயது வரைக்கும் 7 ஆண்டுகள் இவங்களுக்கு செவ்வாய் திசை நடைபெறும். இந்த காலகட்டத்தில் தொழில் மேன்மை, பதவி உயர்வு, குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்தல், காரிய வெற்றி உண்டாகிற மாதிரி இருக்கும். வீடு, வாகனம் போன்றவை வாங்குவதற்கான ஏற்பாடுகள் இவங்களுக்கு. 44 வயது முதல் 62 வயது வரை 18 ஆண்டுகள் இவங்களுக்கு ராகு திசை நடைபெறும். ராகு திசை முற்பாதியில் ஓரளவு நல்ல பலன், பிற்பாதியில் இவங்களுக்கு கொஞ்சம் கெடுதலான பலன்கள் உண்டாகிற மாதிரி இருக்கும். 62-16 ஆண்டுகள் இவங்களுக்கு குரு திசை நடைபெறும். இது இவங்களுக்கு நல்ல காலமாகவே அமையும். அடுத்தது பரணியில் 1வது பாதங்களை பிறந்தவங்க. இவங்க
பிறந்தலந்தே ஆரம்ப திசை சுக்கர திசையை இருக்கும். அதாவது இவங்க பிறந்து சுமார் 17.5 ஆண்டுகள் சுக்கர திசை நடைபெறும். இந்த ஜாதகர பிறக்க முன்னாடி குடும்பத்துல பலவிதமான கஷ்டங்களும் பண கஷ்டங்களும் நோய் தொல்லைகளும் இருக்கக்கூடும். இவங்க பிறந்த பிறகு குடும்பத்துல படிப்படியா தொழில் விருத்தி தன விருத்தி ஏற்பட ஆரம்பிக்கும். குடும்பத்துல தாராளமான பண வசதியும் வீடு வாகன வசதிகளும் ஏற்படும். ஜாதகரோட படிப்பு படிப்படியா வளர்ந்துட்டே போகும். பிளஸ் டூ தேர்வுல இவர் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று பாஸ் ஆவாங்க. 17.5 வயது முடிஞ்ச பிறகு சுமார் 23.5 வயது முடிகிற வரை இவங்களுக்கு சூரிய திசை நடைபெறும். இந்த காலகட்டத்தில் ஜாதகர் காலேஜில் சேர்ந்து நல்லாவே படிப்பாங்க. எடுத்த படிப்பில் நல்லா வெற்றியும் பெறுவாங்க. நல்ல வேலை இவருக்கு அமையும். அதிலிருந்து 10 வருடங்கள் 33.5 வயது வரை இவருக்கு சந்திர திசை நடைபெறும். இந்த காலகட்டம் இன்பமும் துன்பமும் கலந்ததாக இருக்கும். பெண்களால் தொல்லைகள் ஏற்படும். வேலையில் பிரச்சனை, காரிய தடை, திருமண தடை, உறவினர் விரோதம் மீது எல்லாமே இவங்களுக்கு வரும். 27 அல்லது 28 வயதுல இவங்களுக்கு திருமணம் நடைபெறும். 30 அல்லது 31 வயதுல குழந்தை பாக்கியம் இவங்களுக்கு ஏற்படும். பணவிரயமும் நோய் தொல்லைகளும் வந்து மனதை நோகடிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும். 33 வயதுல இருந்து 7 ஆண்டுகள் 40.5 வயது வரைக்கும் இவங்களுக்கு செவ்வாய் திசை நடைபெறும். இந்த நேரத்தில் இவங்களுக்கு தொழில் மேன்மை, தன விருத்தி, சத்துர்ஜயம், வீடு, வாகன சேர்க்கை, குடும்பத்தில் கணவன் மனைவி பாசம் போன்றவை உண்டாகும். 40.5 வயதுலேருந்து 58.5 வயது வரைக்கும் 18 ஆண்டுகள் இவங்களுக்கு ராகு திசை. இதில் முற்பாதி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் பிற்பாதியில் வந்து விலகிற மாதிரி இருக்கும். 58 வயது முடிஞ்ச பிறகு 74 வயது வரை குரு திசை நடைபெறும். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் இந்த நேரத்தில் இவங்களுக்கு நல்ல உடல் தேகமும் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் சந்தோஷமும் பிள்ளைகளோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும். பெரும்பாலான இந்த காலகட்டத்தில் மரணம் ஏற்படாது. ஒருவேளை ஏற்பட்டாலும் நல்ல சாவாவே அமையும். அடுத்தது பரணி 2ஆம் பாகத்தில் பிறந்தவங்க. இவங்களுக்கு 12.5 வயது வரை முடிகிற வரைக்கும் சுக்கர திசை நடைபெறும். 12.5 வயதுக்கு மேலே 18.5 வயது முடிகிற வரைக்கும் சூரிய திசை நடைபெறும். 18.5 வயதுலேருந்து 28 வயது வரைக்கும் சந்திர திசை நடைபெறும். 28 இருந்து 35 வரைக்கும் செவ்வாய் திசை நடைபெறும். 35 இருந்து 69 வரை குரு திசை நடைபெறும். இது எல்லாமே உங்களுக்கு பரணி 1ல என்ன பலன் கொடுத்தோமோ அதே பலன்கள் மாதிரியே தான் பரணி 2க்கும் வர மாதிரி இருக்கும். அடுத்தது பரணி 3ல பிறந்தவங்க. இவங்க பிறந்து 7.5 வயது வரை சுக்கர திசையும், அதுக்கு மேலே 6 ஆண்டுகள் சந்திர திசையும், அதுக்கு மேலே 10 ஆண்டுகள் செவ்வாய் திசையும், 7 ஆண்டுகள் ராகு திசையும், 18 ஆண்டுகள் குரு திசையும், 19 ஆண்டுகள் சனி திசையும் இவங்களுக்கு நடைபெற மாதிரி இருக்கும். இவங்களுக்கும் பரணி 1ல என்ன சொன்னமோ அதே பலன்களே வர மாதிரி இருக்கும். அடுத்தது பரணி 4. இவங்களுக்கு பிறக்கும் போதே சுக்கர திசை வரும். சுமாரான 2.5 வயது வரை சுமாரான பலன்களும் சுக்கர திசையை ஏற்படும். சூரிய திசை 6 ஆண்டுகள் நடைபெறும். சந்திர திசை 10 ஆண்டுகள் நடைபெறும். செவ்வாய் திசை 7 ஆண்டுகள் நடைபெறும். ராக திசை 18 ஆண்டுகள் நடைபெறும். குரு திசை 16 ஆண்டுகள் நடைபெறும். சனி திசை 19 ஆண்டுகள் நடைபெறும். இவங்களுக்கும் பரணி 1ல சொல்லப்பட்ட குறிப்புகள் போலவே கொஞ்சம் முன்ன பின்ன வர மாதிரி இருக்கும். சனி திசை முடிவில் இவங்களுக்கு மரணம் சம்பவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. இவங்களும் மேசராசிக்குடைய வர மாதிரி இருக்கும். இவங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய திசை சூரிய திசையாக இருக்கும். இந்த ஜாதகர் பிறந்து 5.5 வயது வரை ஓரளவுக்கு இவங்களோட குடும்ப வாழ்க்கை சந்தோஷமானதும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். ஓரளவுக்கு நல்ல வருமானமே இருக்கும். அதே சமயம் செலவுகளும் வந்து சேர்ற மாதிரி இருக்கும். எந்த காரிய தடைப்பட்டு தாமதமாகினாலும் இவங்களுக்கு வெற்றியால் தான் வருமே. குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து விலகும். 5.5 வயது முடிகிறப்ப குடும்பத்தில் பலவிதமான கஷ்டங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். 5.5 வயதுலேருந்து 10 ஆண்டுகள் அதாவது 15 வயது வரை சந்திர திசை நடைபெறும். இந்த நேரங்களில் இவங்களுக்கு தீய பலன்களை தொடர மாதிரி இருக்கும். உடல் உபாதை, நோய் தொல்லைகள், கல்வியில் மந்தம், சளி தொல்லை, தாய் தந்தையுக்குள்ள பிரச்சனை, வீடை, உறவினர் விரோதம், பணவிரயம் ஏற்படுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு 15.5 வயதுலேருந்து 7 ஆண்டுகள் அதாவது 22.5 வயது வரைக்கும் இவங்களுக்கு செவ்வாய் திசை நடைபெற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஓரளவு நல்ல தேகமும் ஆரோக்கியமும் மன நிம்மதி உண்டாகும். குடும்பத்தில் ஓரளவு நல்ல தன வசதி செல்வ வசதி உண்டாகும். இவங்களுக்கு 22.5 வயது முதல் 40.5 வயது வரை ராகு திசை 18 ஆண்டுகள் நடைபெறும். இந்த காலகட்டத்தில் 10 ஆண்டுகள் ஓரளவு நல்லாவே இருக்கும். பின்வரும் 8 ஆண்டுகள் பணவிரயம், தொழில் முடக்கம், காரிய தடை போன்ற தீய பலங்கள் உண்டாகும். 27 முதல் 28 வரை இவங்களுக்கு திருமணத்தால் பெரும்பாலும் நடைபெறும்.
திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வந்து விலகும். 40.5 முதல் 56.5 வரை குரு திசை, அதாவது 16 ஆண்டுகள் நடைபெறும். இந்த காலகட்டத்தில் தொழில் மேன்மை, தன விருத்தி, வீடு வாகன சேர்க்கை, புத்திர விருத்தி போன்ற பலன்கள் ஏற்படும். 56.5 முதல் 75 வரை சனி திசை கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் நடைபெறும். இதுல முட்பாதி ஓரளவு நல்லாவே இருக்கும். பிற்பாதியில கொண்டாதி தோஷம், நோய் பீடை, சிலருக்கு மரணமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது கார்த்திகை 2-4 பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஆரம்ப திசை சூரிய திசையாய் இருக்கும். இவங்களுக்கும் மேலே கூறிய தசாதாரோட நன்மைகள் இவங்களுக்கு ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கும். ஆனா இவங்களுக்கு சந்திர திசை நல்ல யோக பலனை கொடுக்கற மாதிரி இருக்கும். கார்த்திகை 2-3-4 பாதத்துல பிறந்தவங்க சந்திர திசை நடைபெறும் காலத்துல நல்ல தேக ஆரோக்கியமும் மன நிம்மதியும் உண்டாகும். தாய் பாசம், தந்தை பாசம் அதிகரித்தே காணப்படுவாங்க. கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாய் தந்தையருக்கு நல்ல யோக பலன்கள் உண்டாகும். மேலும் இவங்களுக்கு செவ்வாய் திசை கார்த்திகை 1 பாதத்துல பிறந்தவங்களை விட அதிக நன்மை செய்யும். இவங்க தசா காலத்துல வயது வந்து இவங்க இறக்குற மாதிரி இருக்கும். இதுவே கார்த்திகை 2 பாதத்துல பிறந்தவங்க வயது 4 முடிகிற வரைக்கும் சூரிய திசை நடைபெறும். அதுக்கு மேல சந்திர திசை 10 ஆண்டுகள், செவ்வாய் திசை 7 ஆண்டுகள், ராகு திசை 18 ஆண்டுகள், குரு திசை 16 ஆண்டுகள், சனி திசை 19 ஆண்டுகள் அப்படின்னு இவங்களுக்கு வர மாதிரி இருக்கும். கார்த்திகை 3 பாதத்துல பிறந்தவங்களுக்கு 2.5 வயது முடிகிற வரைக்கும் சூரிய திசை நடைபெறும். அதுக்கு மேல சந்திர திசை 10 ஆண்டுகள், செவ்வாய் திசை 7 ஆண்டுகள், ராகு திசை 18 ஆண்டுகள், குரு திசை 16 ஆண்டுகள், சனி திசை 19 ஆண்டுகள் நடைபெறும். கார்த்திகை 4 பாதத்துல பிறந்தவங்க 1 வயது முடிகிற வரைக்கும் சூரிய திசை நடைபெறும். அதுக்கு மேல சந்திர திசை 10 ஆண்டுகள், செவ்வாய் திசை 7 ஆண்டுகள், ராகு திசை 18 ஆண்டுகள், குரு திசை 16 ஆண்டுகள், சனி திசை 19 ஆண்டுகள் அப்படின்னு வரிசையா வர மாதிரி இருக்கு. இவங்க எல்லாத்துக்குமே இப்ப சொன்ன கார்த்திகை 1 பாதத்தோட பலன்களே ஒரே மாதிரி அமையற மாதிரி இருக்கும். சந்திர திசை மட்டும், அதாவது 2-3-4 பாதத்துல பிறந்த மட்டும் மாறுபடும். ஆனா அது நன்மையான பாதமாவே இவங்களுக்கு மாறுற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது ரிஷப ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், முழு வாழ்க்கை ரகசியம். ரிஷப ராசியோட அதிபதி சுக்கர பகவான். ரிஷப ராசி கிருத்திகை 2-3-4 பாதங்களையும், ரோகிணி மிருகசீரிடம் 1-2 பாதங்களும் அடங்கியிருக்கும். ராசிகள்ல ரிஷப ராசி ஒரு சஸ்திர தன்மை படைத்த ராசியா இருக்கும். குருவுக்கு அடுத்தபடியா சுப கிரகம் சுக்கரனாய் இருக்கும். சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்கரன் இந்த ராசியோட அதிபதிய வரதால இந்த ராசிக்காரங்க முக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரிஷப ராசி ஒரு பெண் ராசியா இருக்கும். இது நீரோட தத்துவத்தை கொண்டதால சீதல சுபாவம் அதிகமாகவே காணப்படும். ரிஷப ராசிக்கு கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் ஆகியவை நட்பு ராசிகளாகவும், மற்றவை பகைமை ராசிகளாகவும் இருக்கும். ரிஷப ராசியில பிறந்தவங்க எல்லோரையுமே வசீப்படுத்தும் அழகான தோற்றத்தை கொண்டிருப்பாங்க. இவங்க நடுத்தர உயரம் கொண்டவங்களாகவும் மற்றும் கம்பீரமான தோற்றம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு நீண்ட கழுத்தும், அகண்ட மார்பும், விரிந்த தோள்களும், அழகான அங்கங்களும் இருக்கும். இவங்களோட கண்களுக்கு தனி அழகு இருக்குன்னே சொல்லலாம். பற்கள் வரிசையாகவும் அழகாகவும் இருக்கும். குட்டையான விரிந்த மூக்கும் அழகான அடர்ந்த முடியும் இவங்களுக்கு இருக்கும். நீண்ட ஆயுள் மற்றும் புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே அமைஞ்சவங்க தான் ரிஷப ராசிக்காரங்க. ரிஷப ராசிக்காரங்க ஒரு சிறந்த உதாரணமாவே இருப்பாங்க. இவங்களோட செயல்பாடுகள் அடுத்தவங்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலை கொடுக்கும். பொது காரியங்கள்ல இவங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும். அதே போல எந்த ஒரு பொது விஷயத்துல வந்தோம் போனோம்னு இல்லாம எல்லா வேலைகளையுமே முன்னின்று செய்வாங்க. எந்த விஷயத்திலுமே தனக்கென ஒரு காரியம் சாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அதுல ரொம்ப சுயநலமாவும் இருக்க மாட்டாங்க. கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணமும், முன்னேற்றணும் அப்படிங்கிற எண்ணமும் இவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். ரிஷப ராசிக்காரங்க சாமர்த்தியமாவும், சாதுரியமாவும், வேடிக்கையாவும், கவர்ச்சியாவும் பேசும் ஆற்றல் கொண்டவங்க. முன்பின் பழக்கம் இல்லாத புதிய நண்பர்கள் கிட்டையும், விருந்தாளி கிட்ட கூட புதிதா பழக்கம் ஏற்படுத்தி கொள்றதுல கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. வார்த்தைகளை அளந்து பேசும் இவங்க பேச்சுல உறுதி காணப்பட்டாலுமே பிறர் தம் வார்த்தைகளை குற்றம் குறை கண்டுபிடிக்காதவாறு பேசி பிறர் தம் பேச்ச வெல்ல இடம் தராம தனக்குன்னு ஒரு தனி பாதையை வகுக்கணும்னு நினைப்பாங்க. ரிஷப ராசிக்கு 3rd ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துல அதிபதி சந்திரன். அதனால முயற்சி இவங்களுக்கு திருவினை ஆக்கும். அப்படிங்கறது போல எதையுமே முயற்சி பண்ணி தான் இவங்க வெற்றி பெறுவாங்க. சகோதரர்கள் கிட்ட அதிக பாசம், அக்கறை இருக்கும். பெற்ற தாய் கிட்ட எல்லாரோட பாசமும் இருக்கும். ஆனா இவங்களுக்கோ அதையும் தாண்டி அவங்க கிட்ட பெரும் பக்தியே இருக்கும். தாய்க்கு ஏதாவது ஒண்ணுனா துடிச்சு போயிடுவாங்க. தாயார் ஸ்தானத்தை குறிக்கும் சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியா இருக்கிறதால உலகக்கே ஒளி தரக்கூடிய சூரியன் போல உற்றார் உறவினர் எல்லாரையுமே நேசிப்பாங்க. சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க, அது இவங்களுக்கு பொருந்தும்.
எவருக்குமே எளிதில் எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆடம்பரமா இல்லாவிட்டாலுமே சுத்தமான உடை உடுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. வெண்மை நிறம் இவங்களுக்கு பிடிச்சதா இருக்கும். குதர்க்கமாகவும் பிரகாசமாகவும் பேசி எதிரிகளை அவமானப்படுத்துவாங்க. கொஞ்சம் பரிகாசம் பண்ணக்கூடியவங்கள இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க கடின உழைப்பாளிகளா இருப்பாங்க. கலைத்துறை மற்றும் இசைத்துறையில நாட்டம் அதிகமா இருக்கும். இவங்க மத்திய வயதுல தான் சுகபோக வாழ்க்கை இவங்களுக்கு அமையும். எந்த கஷ்டத்தையுமே தாங்கக்கூடிய சகிப்புத்தன்மை இவங்களுக்கு அந்த நேரம் வந்திருக்குமே. இவங்களுக்கு பகைவர்களே இருக்க மாட்டாங்க. அதற்காக எதிரிகள் நமக்கு இல்லைன்னு சந்தோஷம் அடையவும் இவங்களால முடியாது. காரணம், இவங்களுக்கு எதிரிகள் உள்ளுக்குள்ளதான் இருக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் இவங்களே தான். இவங்களோட பேச்சு செயல் அனைத்தும் இவங்களே எதிர்பார்க்காத ஒரு பக்க விளைவுகள் இவங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால பேசும் போதும் செயல்படும் போதும் கனிவும் அதீத கவனமும் அதிகம். ரிஷபராசியில பிறந்தவங்க நல்ல ஞாபக சக்தி கொண்டவங்களாகவும் தற்பெருமை புகழ்ச்சிக்கு ஆசைப்படாதவங்களாகவும் அதனால எதற்குமே உணர்ச்சி வசப்படாதவங்களாகவும் இருப்பாங்க. பிறருக்கு உதவி செய்வதில் தனி தன்மை இவங்களுக்கு இருக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக கொண்டவங்களாகவும் பார்ப்பதற்கு சாதாரணமா இருந்தாலுமே யார் வம்புக்கோ வந்தாலும் ஓட ஓட விரட்டி அடிக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். இவங்களோட வாழ்க்கை துணை இவங்களை விட வேகமா இருப்பாங்க. நிர்வாக திறமையில அதீத திறமையோடு திகழுவாங்க. அதே நேரம் சில விஷயங்களை இவங்க புரிஞ்சு கொள்ளாம வாக்குவாதம் செய்வாங்க. இவங்க எதை செய்தாலுமே இவங்களோட நன்மைக்காக தான் இருக்குமே. சிறு வயதுல தகுந்த அனுபவம் இல்லாம தொழில நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க. அதன் மூலம் கிடைத்த அனுபவம் இவங்களுக்கு உதவியா இருக்கும். ஒரு 40 வயதுக்கு மேலதான் எதிர்பாராத திருப்பங்களே இவங்க வாழ்க்கையில ஏற்படும். இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் ரிஷபம். நந்தியை குறிக்கிறதால பிரதோஷ காலத்துல நந்தி தேவரோட 2 கொம்புகளுக்கு இடையே ஈசன தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷமான ஒன்று. இதனால இவங்களோட வாழ்க்கை வளம் பெறும். நந்தியம் பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருஸ்தலம் ஒரு முறை சென்று அருள்மிகு ஐயப்பரையும் அறம்பளத்த நாயையும் தரிசனம் பண்ணிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில சகல இன்னல்களும் நீங்க ஆரம்பிக்கும். அதே போல தொழில் பின்னடைவு, குடும்ப பிரச்சனை, வேலையில சச்சரவு, மனதுக்கு வருத்தம், இது மாதிரியான சூழல்களை பசுவுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுத்து வாங்க. பிரச்சனைகள் விலகும். உங்களோட வாழ்க்கையில சகல இன்னல்களும் நீங்கி மகிழ்ச்சி பெருகும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது மிதுனம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். முழு வாழ்க்கை ரகசியம். மிதுன ராசியோட அதிபதி புதன் பகவான். மிதுன ராசியில மிருகசி ரிஷம் நட்சத்திரம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரங்கள் 1-2-3 பாதங்கள் ஆகியவை அடங்கும். ராசியில மிதுன ராசி முதல் உபய ராசி ஆகும். மிதுன ராசிக்கு மேசம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் போன்ற ராசிகள் நட்பாவும் மற்ற ராசிகள் பகையாவும் இருக்கு. இவங்களோட ராசி அதிபதி புதன். அதனால இந்த ராசிக்காரங்க கலை ஆர்வத்தோடையும் வித்தைகள்ல தேர்ச்சியோடையும் காணப்படுவாங்க. இரட்டையர்களை ராசி சின்னமா கொண்ட மிதுன ராசியில பிறந்த இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செயலையுமே கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றதுக்காகவும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் காத்திருப்பாங்க. மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும். கண்களாலேயே கதை பேசுவாங்க. உயரமான உடல் அமைப்பு இருந்தாலுமே ஒல்லியான தேகமே இருக்கும். எப்பொழுதுமே சுறுசுறுப்பா சுற்றி வருவாங்க. இவங்களுக்கு பரந்த நெற்றியும் பிறரை வசீகரிக்கக்கூடிய தனித்தன்மையும் இருக்கும். அடிக்கடி மனக்குழப்பம் இவங்களுக்கு உண்டாகும். நீண்ட ஆயுள் கொண்டவங்க. எந்த ஒரு பிரச்சனையாய் இருந்தாலுமே சமன் செய்து சீர்தூக்கும் துலா போல துல்லியமா நீதி வழங்குறதுல வல்லவங்க. நெருங்கி பழகி நண்பர்கள் கிட்ட உதவி கூட கேட்க தயங்குவாங்க. வேலைகளை இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஆர்வம் இவங்களுக்கு இருக்கு. பாராட்டு கிடைத்தாலும் அடுத்தவங்களை அனுசரித்து போக தெரியாதவங்க. பதவி சலுகை பெறதுல நிறைய தடை சிக்கல்கள் இவங்களுக்கு வரும். இவங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட பாசம் இருந்தாலும் இளைய சகோதர ஸ்தானம் என்னும் 3ஆம் இடத்துக்கு சூரியன் அதிபதியா வரதால இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட அதிக அன்பு காட்டுவாங்க. இவங்க கிட்ட மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் இவங்களுக்கு எதிர்மறையான பாதிப்புகள் ஏற்படுத்த கூடும். இவங்க எப்பொழுதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. சோம்பலா இருக்கிறது இவங்களுக்கு அறவே பிடிக்காது. நிதானமான அறிவாற்றல் இருந்தாலுமே சமயத்துக்கு ஏற்றாற் போல குணத்தை மாற்றிக்கொள்ளும் இவங்க நெருங்கி பழக்கிறவங்க கிட்ட மிதுன ராசிக்காரங்க இயல்பு ரொம்ப புரியும். சற்று குழப்பவாதியா இருந்தாலுமே எந்தவித கடினமான வேலைகளுமே பொறுப்போடு செய்து முடிக்கும் ஆற்றல் இருக்கும். மற்றவர்களை
எளிதில் நம்ப மாட்டாங்க, எதையுமே எளிதில் கிரகித்து கொள்ளும் ஆற்றல் இவங்களுக்கு இருக்கு. அடுத்தவங்க பார்வைக்கு கோமாளி போலவும் ஏமாளி போலவும் நடந்து கொள்ளுவாங்க. அனைவருக்கிட்டுமே நியாயமா பேசி தங்களோட காரியத்தை சாதிச்சு கொள்றதுல வல்லவங்க. இவங்களோட வாக்கு ஸ்தானத்துல சந்திரன் என்பதால வானத்துல நிகழும் மாயஜாலங்களை போல இவங்க வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழும் வண்ணம் இருக்கும். இந்த ஸ்தானம் செலவுகளை சேமிக்கும் அப்படிங்கிற குறிக்கும் குணம் கொண்டவங்க. இவங்க கிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே சேமிக்கவே முடியாது, அதான் உண்மை. பணத்தை தண்ணீர் போல செலவழிப்பாங்க. மிதன ராசிக்காரங்க மத்தவங்க கிட்ட எளிதில் நட்பு வைத்துக் கொள்ளவோ அவ்வளவு எளிதில் அந்த தொடர்பை துண்டிக்கவோ தயங்க மாட்டாங்க. தனக்கு பிடிச்சவங்களுக்கு துன்பம் ஏற்பட்டா அதுல அதிக சந்தோஷமும் இவங்க அடைவாங்க. பிறரை கேலி கிண்டல் பரிகாசம் செய்யறதுல மிகுந்த சாமரசாலி. இவங்களோட பேச்சாற்றல் அதிகமா இருக்கும். சமூக மற்றும் பொது வாழ்வியல் ஈடுபாட்டோட இருப்பாங்க. கலை மற்றும் இசைத்துறையில சிறந்து விளங்குவாங்க. இவங்க ஆடம்பரமா வாழ்க்கைய அதிகமா வாழ விரும்புவாங்க. எல்லா சுகங்களையும் பெற்று சுகபோகமா வாழ வேண்டும் நினைப்பாங்க. இவங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லப்படக்கூடிய 5 இடத்துக்கு அதிபதி சுக்கர பகவான். எப்போதுமே இறையருள் இவங்களுக்கு இருக்கும். இவங்க வேலை ஸ்தானத்துல அதிபதி குரு. ஒரே இடத்துல நீண்ட காலத்துக்கு இவங்களால வேலை செய்ய முடியாது, எங்கேயுமே தேங்கி இருக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களோட பயணம் தொடர்ந்துட்டேதான் இருக்கும். இவங்க சில சுய தொழில் செய்ய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தொழில் காரணமா குடும்பத்தை பிரிந்து மற்றொரு இடத்துல பணம் சம்பாதிக்க நேரிடும். இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் மிதுனம் அப்படிங்கிறது இரட்டையர்னு நான் முன்னாடியே சொன்னேன். இவங்களோட ராசிபதி புதனா வரதால பெரும்பாலும் பெருமாள் கோவில் தான் இவங்களுக்கு ஏற்றவையே அமையும். அதிலும் ஒரே ஸ்தலத்துல இரட்டை பெருமாள் அருளும் ஸ்தலமா இருந்தா மிகவும் விசேஷமானது. அந்த வகையில மிதுன ராசிக்காரங்க வழிபட வேண்டிய திருத்தலம் திருத்தொலைவள்ளி மங்கலம் அப்படிங்கிற திருத்தலம் திருநெல்வேலியிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு. 108 திவ்ய தேசங்களை 2 தேசங்கள் அருகருகே இருக்கிறது இங்க மட்டும்தான். இந்த கோவில்களை நம்மாழ்வார்கள் மங்களகாசனம் அமைந்துள்ளது. முதலாவது திருப்பதி எழுந்தருளக்கூடிய பெருமாளோட திருப்பெயர் தேவபிரான் ஆகும். இரண்டாவது திருப்பதியில் அருளக்கூடிய பெருளோட நாமம் அரவிந்த லோசனம் என்பதாகும். சேர்ந்தே அருளும் இருவரையுமே தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நீங்க எண்ணிய காரியங்கள் எல்லாமே எண்ணிய மாதிரி இனிதான் நடைபெறும். நன்றி, வணக்கம்.